வணக்கம் வியூவர்ஸ், ஹலோ, ஹாய் எவ்ரி ஒன். ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து எனக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு புது மெத்தட் யூஸ் பண்ணி நான் ஒரு சமையல் செய்ய இருக்கிறேன். டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் தான். தொடர்ந்து வீடியோவை பாருங்க. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போறேன்னு சொன்னாக்கா, காடை முட்டையும் இடிச்ச நெத்திலி மீன் வறுவலும் கூடவே தாளிச்ச மோரும். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இந்த குக்கிங்கை வந்து எப்படி நான் செஞ்சு காட்ட போறேன்னு நான் சொல்றேன். அடுத்து இந்த சமையல் செய்யறதுக்கு மெயினான இன்கிரீடியன்ஸ் நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பார்வை, ஒரு வியூ பண்ணிக்குங்க. இந்த சமையலை செய்யறதுக்கு பாரம்பரிய முறையில் வந்து நான் சட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கூடவே நொங்கு இலைங்களையும் எடுத்து வச்சிருக்கேன். அது ஏங்கிறது வந்து நான் கடைசியில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகே, இங்கே வந்து நான் காடை முட்டை எடுத்து வச்சிருக்கேன். கூடவே வந்து இந்த களிமண் உருட்டி வச்சிருக்கேன். சரி, இந்த இடிச்ச நெத்திலி வறுவல் செய்யறதுக்கு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். இது வந்து இதுவும் நறுக்கின வெங்காயம். இது தாளிக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகும். ஓகே, இது என்ன பார்த்தாக்கா பிளாச்சானு. பிளாச்சான் வந்து ப்ரௌன் பேஸ்ட்டு. காரத்துக்கு இங்கே வந்து ஊசி மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணானாக்கா குறைச்சிக்குங்க, சரிங்களா? இதுதாங்க, இது எல்லாமே வந்து இடிச்ச நெத்திலி மீன் வறுவல் செய்கிறதுக்கு கனஜாமும் உப்பும் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்குங்க. ஓகே, இப்போ வந்து தாளிச்ச மோர் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, மோர் வந்து ஒரு 3 பேக்கெட் நான் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன சீரகம், கடுகு எடுத்து வச்சுருக்கேன். கூட காரத்துக்கு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். தயிர், மெயினாக தயிர் நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த களிமண் நான் உருட்டி வச்சுருக்கேன். ஏங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, இந்த சட்டி வந்து எப்போதும் போல் நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுறது தான். இந்த நொங்கு இலை என்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இதுவும் ஒரு பாரம்பரியமான ஒரு இதுதான். இது ஏங்கிறது நீங்கள் கடைசியில் வீடியோவை கடைசியில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஓகே, இவ்வளவுதான். வாங்க, இடி இதை வந்து அரைக்கிறதுக்கு நான் அம்மிக்கல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அம்மியில் இதெல்லாம் வந்து நான் வந்து எடுத்து அரைச்சிக்க போகிறேன். முதல்ல வந்து இந்த நெத்திலி மீன் எடுத்து கொஞ்சம் தண்ணி தெளித்து, அப்படி தண்ணி தெளிக்கலைனாக்கா கொஞ்சம் நேரம் ஊற விட்டு எடுத்தால் கூட அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து நான் வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த எல்லா நெத்திலையும் வந்து கொஞ்சம் அரைச்சி நல்லா எடுத்துக்கிறேன். ரொம்ப முழுசாலாம் அரைய வேணாம். கொஞ்சம் முழுசாக இருந்தால் கூட போதும். அப்பப்போ தண்ணி கொஞ்சம் விட்டு எடுத்துக்குங்க. நான் மொதல் உங்களுக்கு அது வந்து காய்ச்சிட்றேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அம்மியில் எடுத்துடணும். ஓகே, கூடவே வந்து இது வெங்காயத்திலையும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு அதை கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கணும். அதே மாதிரி தான், எப்படி நெத்திலியை நீங்கள் ஒன்று பாதியாக எடுத்தீங்களோ அதே மாதிரி தான் வெங்காயமும் நல்லா தண்ணி விட்டு அதை அரைச்சி எடுத்துக்கணும். இதே போல தான் அந்த பச்சை மிளகாவையும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். அந்த நெத்திலி அரைச்சேன் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் ப்ரௌன் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே நான் நெருப்பு வந்து முன்கூட்டியே வச்சுட்டேன். பாருங்கள், சரி வாங்க சமையலுக்கு ரெடி ஆகும். இப்போ அதே நம்ம மண்பானை சட்டியை தான் யூஸ் பண்ணுறோம். முத எண்ணெய் விட்டு கடுகு போட்டு சின்ன சீரகம் போட்டுட்ட கையோட கருவேப்பிலை தாராளமாக போட்டுக்குங்க. நான் ஏற்கனவே வர வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த வெங்காயம் வந்து இந்த தாளிப்புக்காக தான். இது எல்லாமே இந்த இடித்த நெத்திலி மீன் வறுவல் செய்கிறதுக்கு, சரிங்களா? கடுகு, சின்ன சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் இதை நல்லா வதக்கிக்கணும். பாருங்க, வெங்காயம் நிறைய கூட போடணாக்கா கூட போட்டுக்குங்க, சரிங்களா? பாருங்க, தீ ஒரு அளவாக வச்சுக்கிட்டீங்க சொன்னாக்கா கருகாது, ஒரு பதமான லெவலுக்கு இது வந்து வதங்கி வந்துடும், சரிங்களா? இது நல்லா வதங்கிட்டோம். வதங்கின கையோட இப்படி தாங்க இருக்கும். ஓகே, நான் பச்சை மிளகாவை அரைச்சேன் பார்த்தீங்களா அம்மியில், அதை எடுத்து இப்போ நான் போட்டுக்கிறேன்.
காரம் வேணாங்கிறவங்க கொஞ்சம் குறைச்சிக்குங்க. நான் காரம் கூட இருக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஓகே, இதான் வெங்காயம். அதை பார்த்தீங்களா, நான் வெங்காயம் அம்மியில் அரைச்சி எடுத்தேன். வெங்காயம் இந்த தாளிப்பில் இந்த கிரேவியில் பார்த்தீங்கன்னாக்கா நான் தண்ணி வந்து தண்ணி விடவே மாட்டேன். இந்த வெங்காயத்தில் அப்புறம் இந்த நெத்திலி, இந்த நெத்திலியில் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தேன் பார்த்தீங்களா, அது பாங்க நெத்திலி. இதில் தான் அந்த பிளாக் சாண்டு ப்ரௌன் பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிற தண்ணி தான் வந்து பாங்க நல்லா கொஞ்சம் நொய் நொய்யாக இருக்குது. நான் சொன்னால கொஞ்சம் முழுசு முழுசாகவும் இருக்கணும் அப்படின்ட்டுன்னு. இதில் இருக்கிற தண்ணி மட்டும்தான் இந்த வதக்கின வெங்காயத்தில் வந்து நான் போட்டு நான் வறுத்து எடுக்க போகிறேன். இதில் தயவுசெய்து தண்ணி ஊற்றவே ஊற்றாதீங்க. இந்த இருக்கிற தண்ணி நல்லா சுண்டுனதுக்கப்புறம் அந்த எண்ணெய் மேலே மிதங்கிட்டு வரும், அப்போ தான் தெரிய வரும் நம்மளுக்கு இந்த வறுவல் வந்து நல்லா வந்துருச்சுன்ட்டுன்னு. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா போதும். ஏன் சொன்னாக்கா அந்த நெத்திலி மீனில் உப்பும் இருக்கும், அந்த ப்ரான் பீஸ் அதாவது அந்த பிளாக்சான் அதுலேயும் உப்பு இருக்கும். ஸோ கொஞ்சம் உப்பு போட்டால் போதும். ஓகே, அடுத்து வந்து இது என்ன பார்த்தாக்கா தாளிச்ச மோர் செய்கிறதுக்கு. ஸோ சட்டியில் வந்து எண்ணெய் கொஞ்சமாக விட்டு சீரகம் நல்லா பொரிகிற அளவுக்கு சீரகம் போட்டு எடுத்துக்குங்க. கூடவே கருவேப்பிலை, கருவேப்பிலை வந்து நல்லா ஒன்று பாதியாக பிச்சுட்டு, அப்புறம் காரத்துக்கு மெயினாக இந்த தாளிச்ச மோர் வந்து காரம் அதிகமாக இருக்கணுன்னுக்காக வந்து நான் கூடவே வந்து காஞ்ச மிளகாய் நல்லா முழுசு முழுசாக கொஞ்சம் வந்து உடச்சி நான் போட்டிருக்கேன். பாருங்கள் நல்லா லேசாக தாளிச்சிக்கிறேன் நான். லேசாக தாளிச்சு முடித்த கையோடு கொஞ்சம் பட 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 சத்தம் கேட்குது பார்த்தீங்களா. ஓகே, இப்போ வந்து நான் அந்த மூணு பேக்கெட் தயிரை எடுத்து நான் ஊற்றிடுறேன். பாருங்கள் நான் வந்து மூணு பேக்கெட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மூணு பேக்கெட் தயிருக்கு வந்து ஒரு பேக்கெட் தயிருக்கு நான் ஒரு ஒரு குளம் தண்ணி தான் நான் ஊற்றுறேன், சரிங்களா. ஸோ மூணு பேக்கெட்டுக்கு நான் மூணு அளவு மூணு குளம் தண்ணி அளவு தான் நான் தண்ணி ஊற்றி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப தாளிக்கவும் வேணாம், இந்த மாதிரி ரொம்ப கொதியும் வர வேணாம். கொதி வர்றதுக்குள்ளே நீங்கள் தண்ணியை விட்டு எடுத்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் தேவைக்கு உப்பு பார்த்து போட்டுக்குங்க. லேசாக கொதி வரும்போது உப்பு போட்டு எடுத்த கையோட டக்குன்னு இறக்கி வச்சுருங்க. இதை கொதிக்க மட்டும் விடாதீங்க. பாருங்கள் ரொம்ப சிம்பிளானது தான், வெறும் தயிர் தாளிக்கிறதுக்காக சீரகம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் கூடவே போடுங்க, ஏன்னா காரத்துக்காக. இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். மணம் வர்றதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கொத்தமல்லி வேணாம்னு சொன்னாக்கா நீங்கள் கொத்தமல்லி போட வேணாம், ஏன்னா கருவேப்பிலை இருக்குது இல்லையா. ஸோ நான் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். சரி, தாளிச்ச மோர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுருவோம் ஆறுறதுக்காக. ஓகே, வாங்க இப்போ இந்த நெருப்பு சமைச்சு முடிச்சோன்னா நெருப்பு வச்சிருந்து இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த களிமண் உருட்டி வச்சுருந்த களிமண்ணில் வந்து இந்த காடை முட்டியை உள்ளே வச்சு நான் உருட்டி விட்டு இந்த இந்த இது இருக்குதில்ல நெருப்பு இருக்குதில்ல இது மேலே ஒரு பதமான சூட்டில் வந்து நான் போட்டு வைக்கிறேன். ஓகே, போட்டு வச்சு அது மேலே நெருப்பு எடுத்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் செஞ்சு பாருங்கள் திருப்பியும் அதை கிளறி விட்டுட்ருக்குறேன். எல்லா பக்கமும் அது சூடு பிடிச்ச கையோடு கொஞ்சம் இறுகிறோம். பாருங்கள் எவ்வளோ கிராஸாக இருக்குது பாருங்கள். முதல் போடும்போது வந்து ஈரப்பசை இருந்துச்சுல, இப்போ கொஞ்சம் கிராஸ் ஆகிடுச்சு. நல்லா தெரிஞ்சுக்கிங்க காடை முட்டை சின்னது, அதனால் நம்ம ஒரு 10 நிமிஷம் அந்த நெருப்பில் வந்து வாட்டி எடுத்தால் போதும். இப்போ இது எடுக்கிறது எடுத்து ஒரு 5 நிமிஷம் தனியாக எடுத்து வைப்போம். சூடு ஆறின கையோட காடை முட்டை ரெடியாக இருக்கும், சரிங்களா. இப்போ அந்த காடை முட்டையை உரித்து அதை நான் வெளியே எடுத்துட்டேன். பாருங்கள் இப்படி தான் இருக்கும். நெருப்பில் களிமண்ணில் சுட்டு எடுத்த காடை முட்டை கூடவே சுட சுட சோறும் தயார்படுத்தி வச்சுருக்கேன். ஏன் சொன்னாக்கா இந்த இடித்த நெத்திலி மீன் வறுவலை சும்மா அப்படியே சாப்பிட முடியாதுங்க. சோறோட இந்த காடை முட்டையோட இந்த இடித்த நெத்திலி மீன் வறுவலை நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். இதோட காம்பினேஷனே டிஃப்ரெண்ட்டுங்க. நான் வீட்டில் செஞ்சு பார்த்ததுனால தான் உங்களுக்கு செஞ்சு காட்டணும்னு சொல்லி நான் இந்த வீடியோ நான் செஞ்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் செஞ்சு பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மோரை இப்படி தாங்க இந்த நொங்கு இலையில ஊற்றி நீங்கள் குடிக்கலாம். ரொம்ப நன்றி.